ஆசாப் என்கிற தேவ மனுஷன் பாடின சங்கீதத்திலே இப்படியாய் பாடுகிறார், கண்ணீராகிய அப்பத்தை உமது ஜனத்திற்கு போஜனமாக கொடுத்தீர், மிகுதியான கண்ணீரையே அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தீர். தேவனுடைய ஜனம், ஆனால் இன்றைய சூழ்நிலையில் தேவனுடைய ஜனத்திற்கு தேவனே நீர் கண்ணீரைத்தான் ஆகாரமாக கொடுத்திருக்கின்றீர், அப்பமாகவும் தண்ணீராகவும் கண்ணீரையே நீர் கொடுத்து கொண்டிருக்கிறீர் என்று மிகவும் வேதனையான ஒரு சூழ்நிலையை வெளிப்படுத்தி அவர் சங்கீதம் பாடியிருக்கிறதை இங்கே வாசிக்க கேட்டோம். இங்கே இந்த வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது கீழே சொல்லுகிறார், எங்கள் அயலாருக்கு எங்களை வழக்காக வைக்கிறீர், எங்கள் சத்துருக்கள் எங்களை பரியாசம் பண்ணுகிறார்கள். இந்த கண்ணீரின் நிலவரத்திற்கு நிலவரம் எப்படி இருக்கிறது என்றால், அயலகத்தார் நெய்பர்ஸ், அயலகத்தாருக்கு நாங்கள் ஒரு வழக்காக இருக்கின்றோம், வழக்காக இருக்கின்றோம். எங்கள் சத்துருக்களுக்கு நாங்கள் ஒரு பரியாச பொருளாக இருக்கின்றோம். எங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை. எங்கள் வாழ்க்கையை குறித்து நாங்கள் நினைக்கும் பொழுது கண்ணீர் தான் எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கின்றது. அந்த கண்ணீரைத்தான் அப்பமாகவும் தண்ணீராகவும் புசித்து குடிக்கிறது போல அந்த நிலைமையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லுகிறார். இன்று ஒருவேளை இந்த வசனத்தை கேட்கின்ற சிலருடைய வாழ்க்கை இந்த நிலைமையில் இருக்கும் என்றால், உங்களுக்காகத்தான் கர்த்தர் இந்த செய்தியை தந்து கொண்டிருக்கிறார் என்று விசுவாசித்து இதை கவனமாக கேளுங்கள். பிரியமானவர்களே, உங்கள் அயலாருக்கு நீங்கள் வழக்காக இருக்கின்றீர்களா? உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களோடு ஒரு சமாதானம், ஒரு மகிழ்ச்சி இல்லாதபடிக்கு, நல்லுறவு இல்லாதபடிக்கு ஒரு வழக்காக காணப்பட்டு கொண்டிருக்கின்றதா? எவ்வளவு அன்புக்கு முயற்சித்தாலும் அன்புக்கு பதில் வம்புதான் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறீர்களா? ஒரு சமாதானமாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு அவசியமில்லாத பிரச்சனைகள் தான் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. என் மனதிற்கு ஒரு நாளும் ஒரு நிம்மதி இல்லை. இரவு தூக்கத்திற்கு சென்றால் நிம்மதி இல்லை, பகல் வேளையிலே எனக்கு நிம்மதி இல்லை என்று மிகுந்த மனவேதனையோடு கூட இருக்கின்றீர்களா? என் கண்ணீரையே நான் குடித்து கொண்டிருக்கின்றேன், என் கண்ணீரே எனக்கு ஆகாரம் போல மாறிவிட்டது, புசிக்க மனமில்லை, குடிக்க மனமில்லை, சாப்பாடெல்லாம் சாப்பிட மனமில்லை, அப்படியே கண்ணீருக்குள் இருக்கிறேன், வேதனைக்குள் இருக்கிறேன் என்று சொல்லுகிற நிலைமையில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்களா? ஆசாப் சொல்லுகிறான், தேவ ஜனத்துக்கு சில வேளை, சில சீசன், சில டைம் இப்படித்தான் இருக்கும். பைபிள் முழுவதும் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் படிக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட கண்ணீராகி அப்பத்தை புசிக்கின்ற இந்த வேளையிலும் கர்த்தர் நமக்கு சில காரியங்களை செய்கின்றார். அதைத்தான் இன்றைக்கு நாம் கேட்க போகின்றோம். பிரியமானவர்களே, இந்த கண்ணீராகி அப்பத்தை சாப்பிடுகின்ற, கண்ணீரையே குடிக்கின்ற ஒரு மிக மிக துக்கமான ஒரு சமயம், மிக மனவேதனை, மனமுடைந்து நம்பிக்கை இழந்து நிற்கின்ற ஒரு சூழ்நிலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த சூழ்நிலையை குறித்து இன்னும் அவர் பேசும் பொழுது ஒரு ஓமை சொல்லி பேசுகின்றார். 8 16 வசனம் வரைக்கும் சொல்லுகிறார், கர்த்தாவே நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நட்டீர், அந்த திராட்சை கொடியானது வளர்ந்து வேரூன்றி அது கிளைகளை விட்டு பெரிய ஒரு விருட்சமாக மாறிவிட்டது, கிளைகள் நதி மட்டும் எட்டினது. 11 வசனம் வரைக்கும் சொல்லுகிறார், நீர் எகிப்திலிருந்து ஒரு சின்ன திராட்சை கொடியை கொண்டு வந்தீர். ஒரு கொடி, சும்மா ஏதோ ஒரு செடியிலிருந்து ஒடிச்சு கொண்டு வந்து நட்டது மாதிரி ஒரு கொடியை கொண்டு வந்தீர், அதை நட்டு வைத்தீர், நல்ல இடம் உண்டாக்கி நட்டீர், ஜாதிகளை துரத்தி விட்டு அந்த இடத்துல கொண்டு நட்டீர், அது வளர்ந்தது, கிளை விட்டது, நிழல் கொடுக்கத்தக்க அளவிலே நதிகள் வரைக்கும் அது பரவினது. அப்படி இருந்த பொழுது என்ன செய்து போட்டீர் என்றால், 12 வசனத்துல, இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பார்க்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர்? காட்டுப்பன்றி அதை உழுது போடுகிறது, வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. இதுதான் ஓமையா சொல்றார். இந்த எகிப்திலிருந்து கொண்டு வந்த கொடி யார்? இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே பார்வோனுக்கு அடிமையாக இருந்தார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் மோசேயை அனுப்பி அங்கிருந்து ஒரு கொடியை ஒடித்து கொண்டு வருவது போல அந்த எகிப்திலிருந்து இந்த ஜனங்களை கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வந்து
அவர் ஆபிரகாமுக்கு, அந்த இஸ்ரவேலுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினபடி கானான் என்கிற தேசத்திலே கொண்டு வந்தார். அப்பொழுது அந்த கானான் தேசத்தை அந்நிய ஜாதிகள் அநேகர் ஆக்கிரமித்து குடியிருந்தார்கள். அவர்களையெல்லாம் துரத்தி விட்டு, ஜாதிகளை துரத்தி விட்டு, இந்த எகிப்திலிருந்து எடுத்துக்கொண்டு வந்த கொடியை இங்கே நாட்டினீர். அது நன்றாக வளர்ந்தது, வளர்ந்து பெரிய ஒரு இஸ்ரவேல் ராஜ்யமாக அழகாய் வளர்ந்தது. அது மிகப்பெரிய அளவிலே வளர்ந்து அந்த தீர்க்கதரிசிகளுடைய தலைமையிலே, பிற்பாடு நியாயாதிபதிகளுடைய தலைமையிலே, அதன் பின்பு ராஜாக்களுடைய தலைமையிலே அழகாய் வளர்ந்து பெரிய அனுபவத்தில் நிற்கும் பொழுது ஆசாப் சொல்லுகிறார், திடீரென்று எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவில் எங்களுடைய அடைப்பை நீர் தகர்த்து போட்டீரே. இப்ப எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவில் ஆகிப்போச்சு. நாங்கள் எவ்வளவு அழகா காம்பவுண்ட் கட்டி உள்ள குடியிருந்தது போல அருமையாக மற்றவர்கள் பார்க்காத அளவிலே எவ்வளவு அழகா பந்தோபஸ்தாய் வாழ்ந்து வந்தோம். இப்பொழுது எங்களுடைய உள் விவகாரங்களை வெளியில் உள்ளவர்கள் அறியக்கூடிய அளவுக்கு ஒரு கேவலமாக அயலகத்தார் சத்துருக்களுக்கு நிந்தையாக, அயலகத்தாருக்கு வழக்காக எங்களை வைத்து விட்டீரே. காட்டுப்பன்றியெல்லாம் உழுது போடுற அளவுக்கு எங்களை பரிதாபமாய் மாற்றி விட்டீரே என்று சொல்லி அழுகிறார், வேதனைப்படுகிறார். இப்படித்தான் சில வேளை இருக்கும், ஐயோ என்னுடைய குடும்பம் எவ்வளவு நல்ல சாட்சியோடு கூட எங்களுக்குள்ள இருக்கிற காரியங்கள் எதுவும் வெளியே தெரியாத அளவிலே மிக நேர்த்தியாக நடந்து வந்தது, ஆனால் திடீரென்று நீர் அடைப்பை தகர்த்து விட்டீர் ஆண்டவரே. இக்குடும்ப காரியெல்லாம் வெளியே தெரியக்கூடிய அளவிலே, என் தனி வாழ்க்கையில் இருந்த காரியங்கள் வெளியே தெரியக்கூடிய அளவிலே, என் தொழிலை நான் எவ்வளவு கட்டுக்கோப்பாய் அழகாய் வைத்திருந்தேன், இன்றைக்கு இந்த தொழில் உள்ள ரகசியம் எல்லாம் வெளியே தெரிய வேண்டிய அளவிலே, இப்படி எல்லாம் ஒரு நிந்தை, ஒரு வழக்கு, ஒரு பரிகாசம் என்ற நிலையில் திறந்து விட்ட ஒரு இடம் போல ஆகிவிட்டது. யார் யாரோ வருகிறார்கள், யார் யாரோ எனக்கு வந்து ஆலோசனை கொடுக்கிறார்கள், யார் யாரோ என் காரியத்தில் வந்து தலையிடுகிறார்கள். இதற்கெல்லாம் என்ன தேவை வந்தது? ஆண்டவரே, ஏன் எங்களுடைய அடைப்பை நீர் தகர்த்து போட்டீரப்பா? ஏன் எங்களை எங்களுடைய அந்த அழகான பாதுகாவலை எடுத்தீர்? எங்களுடைய மறைவிடத்தை ஏன் நீர் பெயர்த்து போட்டீர் என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறார். ஒருவேளை என்னுடைய உள்ளான காரியங்கள் வெளியரங்கமாயிற்று, என் மறைவை கர்த்தர் தகர்த்து போட்டாரே என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு கூட இருக்கலாம். அல்லது என் பாதுகாவலை கர்த்தர் தகர்த்து போட்டாரே, காட்டு பன்றி வந்து உழுகிறது போல என்னென்னமோ என் வாழ்க்கையில் நடக்கிறது என்று சொல்லுகிற இந்த வேதனையோடு கூட நீங்கள் இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் மனுஷனுக்கு சந்தோஷம் எங்கே வரும்? மூச்செல்லாம் பெருமூச்சாய் வரும், கண்களெல்லாம் கண்ணீராய் வரும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் கண்ணீரை தான் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் கண்ணீர் தான் எனக்கு ஆகாரம், எனக்கு ஒரு ஆகாரத்தை ருசித்து சாப்பிட என்னால முடியல, ஆகாரத்தை எடுத்து வைத்து அமைதியா உட்கார்ந்து சாப்பிட என்னால முடியல, இந்த கண்ணீர் தான் எனக்கு ஆகாரமா இருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கிறார். இப்படியாய் அவர் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது, எப்பவுமே நம்ம பாட்டு பாடும் பொழுது ஒரு பல்லவி என்று ஒன்று இருக்கும், உங்களுக்கு தெரியும், பாட்டு புக்கில் ஒரு பல்லவி இருக்கும், சில பாட்டுக்கு அனுபல்லவின்னு ஒன்று வச்சிருப்பாங்க, சரணங்களும் இருக்கும். சரணங்களை ஒவ்வொரு தடவை பாடுவோம், ஆனா ஒவ்வொரு தடவை சரணம் முடிச்சோடனே திரும்ப எங்க வந்துருவோம், பல்லவி பாடுவோம், சொல்லு இவனுக்கு இதே தான் பல்லவி அப்படி சொல்லுவோம், அதை ஓயாம பாடுற திரும்ப திரும்ப இதைத்தான் பாடுவோம், பல்லவியைத்தான் பாடுவோம், சரணத்தை ஒவ்வொரு தடவை பாடுவோம். இது மாதிரி இந்த ஆசாபுக்கு பல்லவி என்ன தெரியுமா? ஏழாம் வசனம் வாசிங்க, சேனைகளின் தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். 19ஆம் வசனம், சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். அப்ப இந்த சங்கீதத்துக்கு, இந்த பாட்டுக்கு பல்லவி என்னது? பல்லவி, சேனைகளின் கர்த்தாவே எங்களை என்ன செய்து கொண்டு வாரும் சொல்லுங்க, பல்லவியை எல்லாரும் சேர்ந்து சொன்னா நல்லது தானே, சேனைகளின் கர்த்தாவே எங்களை திருப்பி கொண்டு வாரும், ரிஸ்டோரஸ், திரும்ப கொண்டு வாரும், நாங்கள் இழந்த ஸ்தானத்துக்கு எங்களை திரும்ப கொண்டு வாரும், எங்களை ரிஸ்டோர் பண்ணும், அதுதான் பல்லவி, அதுதான் பல்லவி, இந்த பாட்டுக்கு பல்லவியே தான். ஆண்டவரே, எங்க கண்ணீர் இப்படி இருக்கிறதுப்பா, என்ன நாங்கள் அயலத்தாருக்கு முன்பாக இப்படி இருக்கோம், சத்துருக்களுக்கு முன்பாக இப்படி ஆயிட்டோம், எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கிறது, எங்களுக்கு கண்ணீர் தான் எங்களுடைய உணவாக இருக்கிறது ஆண்டவரே, ஆகையினாலே எங்களை திருப்பி கொண்டு வாரோம், எதை இழந்தோமோ அந்த இடத்துக்கு எங்களை திரும்ப கொண்டு வாரோம், எந்த மகிமை இழந்தோமோ அங்கே திரும்ப கொண்டு வாரோம், எங்களை திரும்ப கொண்டு வாரோம், உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணோம், உமது முகத்தை மறைக்காதிரும், உமது முகத்தை மேகத்தினால் மூடாதிரும்,
உமது முகத்தை எங்களுக்கு திறந்து காண்பித்து உமது முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். அல்லேலூயா. பாட்டு இதான் பல்லவி. இந்த பல்லவியை சொல்லி சொல்லி அவருடைய வேதனையெல்லாம் சரணங்களாக இயற்றி இந்த 80 சங்கீதமாகிய பாடலை ஆசாப் பாடியிருக்கிறார். இப்படி திருப்பி கொண்டு வரோம். நாங்க இழந்துட்டோம், நாங்க எங்கேயோ இறங்கி போயிட்டோம், எங்கேயோ நாங்க சிக்கி போயிட்டோம், மாட்டிக்கொண்டோம். நீர் எங்களுடைய அடைப்பை தகர்த்து போட்டீர். எங்களுடைய மறைவிடம் இன்றைக்கு வெளிப்படமாய் மாறிவிட்டது. எங்களுடைய பாதுகாவல் இன்றைக்கு பாதுகாவலற்ற காரியமாய் மாறிவிட்டது. எங்கள் தகப்பனே எங்களுக்கு இறங்கும், சேனைகளின் கத்தாவே எங்களை திருப்பி கொண்டு வாரோம், எங்களை திருப்பி கொண்டு வாரோம், உமது முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணோம், அப்பொழுது இந்த நிலையிலிருந்து நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். இதுபோல பல்லவி பாடினது போல ஜெபிக்கணும். கண்ணீருக்குள் இருக்கிறவர்கள் நம்முடைய பல்லவி அதுதான். கர்த்தாவே எங்களை திருப்பி கொண்டு வார், கர்த்தாவே உமது முகத்தை எங்கள் மேல் என்ன செய்யும், பிரகாசமாக்கும், கர்த்தாவே எங்களை ரட்சியும் என்று பாடணும். இடையில இன்னொரு அனுபல்லவி ஒண்ணு போடுகிறார் பாருங்க, 14 சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனே திரும்பி வாரும், எங்களையும் திருப்பி கொண்டு வாரும், நீரும் போயிட்டு நீரும் என்ன செய்யும், எங்க பட்சமா திரும்ப வாரோம், திரும்பி வாரோம். வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து, வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும், இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும்ப்பா. ஒரு கொடியாய் கொண்டு நட்டீரு, வளர்ந்து செடியாய் மாறினோமே. இன்னைக்கு அடைப்ப தகர்த்து போட்டீரு, காட்டுப்பன்றி எல்லாம் உள்ள பூந்துருச்சே, செடியை கெடுக்குதே. ஒன்று விசாரித்து பாருப்பா, கண்ணோக்கி பாருப்பா, விசாரியுமப்பா, கைவிட்டு விடாதையும் ஆண்டவரே என்று அனுபல்லவி பாடுகிறார். எங்களை திருப்பி கொண்டு வாரும், இன்னொரு பக்கம் நீரும் கொஞ்சம் திரும்பி எங்க பக்கமா வாரும், நீரும் கொஞ்சம் திரும்பி எங்க பக்கமா வாரும் ஆண்டவரே என்று சொல்லி பாடுகிறார். இவ்வளவு வேதனைகள், இவ்வளவு கண்ணீர்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதை நான் 3 பகுதியாக சொல்லலாம் என்று விரும்புகிறேன். இந்த கண்ணீராகிய அப்பத்தை சாப்பிடுகிற அந்த அனுபவத்திலே முதல் அனுபவம் இப்போ இவர் சொல்லுகிறது வந்து ஒரு சொசைட்டியுடைய, ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு நிலவரம். சமுதாயம், ஒரு சமுதாயம் இன்றைக்கு இவ்வளவு கெட்டு போயிட்டு அல்லது டிகிரேட் ஆயிட்டு கீழே வந்துருச்சு என்று சொல்லி ரொம்ப வேதனையோடு பாடுகிறார். இஸ்ரவேல் என்கிற பெரிய ஒரு சமூகம், பெரிய ஒரு தேசம், அது இன்னைக்கு இந்த மாதிரி பரிதாபமான சூழ்நிலையில் வந்திருக்கிறது. மட்டுமல்ல, எங்களுடைய சமூக வாழ்க்கை அடி வாங்கி விட்டது. இவளுடைய சமூக வாழ்க்கை எவ்வளவு வெற்றியா இருந்தது, எவ்வளவு மதிப்பா இருந்தது, எவ்வளவு கனமுள்ளதாக இருந்தது. இன்றைக்கு பக்கத்துல எல்லாம் வழக்கு, எல்லாம் நிந்தை, அவமானம், பரிகாசம். அப்ப எங்களுடைய சோசியல் ஸ்டேட்டஸ் ஹஸ் கம் டவுன். எங்களுடைய சமுதாய நிலவரம் ஆண்டவரே கீழே வந்திருக்கிறது, அது அடி வாங்கி இருக்கிறது என்று சொல்லி வேதனையோடு அவர் சொல்லுகிறார். ஏன் எங்களுக்கு கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது, ஏன் கண்ணீரை நாங்கள் புசித்துக் கொண்டிருக்கிறோம், எங்கள் சமுதாய அந்த நிலையிலே ஒரு டிகிரடேஷன் வந்துவிட்டது, சோசியல் ஸ்டேட்டஸ்ல ஒரு டிகிரடேஷன் வந்துவிட்டது, நாங்கள் சமூக அளவிலே நாங்கள் கீழே வந்துவிட்டோம், எங்களுக்கு இறங்கும், எங்களை திரும்ப அந்த மதிப்பான இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தும், நீரும் எங்கள் பட்சமாய் திரும்பி பார்த்து எங்கள் பட்சத்தில் வாரும் என்று சொல்லி கூப்பிடுகிற ஒரு நிலைமை. ஒருவேளை ஒரு குடும்பத்திற்கு இது சம்பவிக்கலாம், ஒரு கூட்டம் ஜனங்களுக்கு இது சம்பவிக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள், சமுதாயத்திலே நாங்கள் எங்களுடைய சாட்சியை இழந்தோமே, சமுதாயத்திலே நாங்கள் எங்களுடைய கனத்தையும் மதிப்பையும் இழந்தோமே அப்பா என்று சொல்லி நாம் வேதனையோடு கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு அனுபவத்தை பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 102:10 வாசியுங்கள். 102:10. ஆதலால் நான் சாம்பலை அப்பமாக புசித்து என் பானங்களை கண்ணீரோடே கலக்கிறேன். இங்கே ஒரு மனுஷன் சொல்லுகிறார், நான் என்ன செய்கிறேன் என்றால் என்னுடைய நான் சாம்பலை அப்பமாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், என் பானங்களை கண்ணீரோடே கலக்கிறேன். சாம்பலை நான் சாப்பிட்டு கிடக்கிறேன் ஆண்டவரே, அவ்வளவு வேதனை எனக்கு வந்திருக்கிறது. நான் பானங்களை தண்ணீரில் குடிக்கும் பொழுது என் கண்ணிலிருந்து கண்ணீரும் அந்த கப்புக்குள்ளே விழுந்து அதுவும் அதில் கலக்குது ஆண்டவரே. இப்படி ஒரு நிம்மதி இல்லாமல் நான் தண்ணீர் குடித்து, நிம்மதி இல்லாமல் எதையோ நான் என்னதான் சாப்பிட்றேன்னு தெரியல. சோறத்தான் சாப்பிட்றேன்னா, டிஃபனை சாப்பிட்றனா, இல்லை சாம்பலைத்தான் சாப்பிட்றனா, ஒன்றும் தெரியல. சாப்பாடு சாம்பலை போல மாறிட்டு அப்பம் ருசி இல்லாததாய் மாறிவிட்டது. ருசி தெரியல, ருசி தெரிய மனம் இல்லை.
அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான சூழ்நிலை, அதான் சொல்றார் ஜாம்பல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். சிலருக்கு அப்படிதான், நம்ம சாப்பிடுறது என்னன்னு நமக்கு ஒரு சந்தோஷமே கிடையாது, என்னதோ சாப்பிடுறோம் சாம்பல சாப்பிடுறது போல. நான் பானம் பண்ணுகிறேன் அதிலே என் கண்ணீரும் கலக்கிறது, இப்படி சொல்லி கொண்டிருக்கிறார். இவர் எதற்காக சொல்றார், இந்த சங்கீதக்காரர் எதற்காக சொல்லுகிறார், 9வது வசனம், நீர் என்னை உயர தூக்கி, நீர் என்னை உயர தூக்கி தாழ தள்ளி நீர். ஓ, உயர தூக்கி தாழ தள்ளி நீர், தள்ளிட்டீர் ஆண்டவரே. இவருடைய வேதனை, நீர் நான் சும்மா இருந்தேன், என்னை எப்படி உயர்த்தினீர், நீர் உயர என்ன செஞ்சிட்டீர், தூக்கு நீர், அப்புறம் இப்ப என்ன பண்ணிட்டீர், தாழ தள்ளி விட்டீர். அதனால எனக்கு சாப்பாடே வெறுத்து போச்சு, தண்ணீரே வெறுத்து போச்சு, சாம்பல் அப்பம் போல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். நான் கண்ணீரை பானங்களோடு, பானங்களை கண்ணீரில் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், கலந்துகிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சங்கடத்தை அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். இவர் யார் என்று எனக்கு தெரியவில்லை, இந்த சங்கீதக்காரர். ஆனா இவருடைய சில வார்த்தைகளை பார்த்தா இவர் எசேக்கியாவா இருக்குமோ என்று தோன்றுகிறது. ஏன்னா அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அந்த 3வது வசனத்துல, நானே அதுல வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. 102வது சங்கீதத்திலே அவர் சொல்லுகிறார், என் நாட்கள் புகைய போல் ஒளிந்தது, என் எலும்புகள் ஒரு கொள்ளியை போல் எரியுண்டது, என் இருதயம் புல்லை போல் வெட்டுண்டு உலர்ந்தது, என் போஜனத்தை புசிக்க மறந்தேன், என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டி கொள்ளுகிறது, வனாந்திர நாரைக்கு ஒப்பானேன், பாழான இடங்களில் தங்கும் ஆந்தையை போலானேன், நான் நித்திரையில்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் என்ன சொல்றாரு, கீழே வரும்பொழுது திரும்பவும் சொல்லுகிறார் பாங்க, 23-24, வழியிலே என் பலனை அவர் ஒடுக்கி என் நாட்களை குறுக பண்ணினார், அப்பொழுது நான், என் தேவனே, பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதேயோ, உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் என்று சொன்னேன் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் பார்த்தா ஒரு வேளை இசைக்கியாவா இருக்குமோ என்று தோன்றுகிறது. யாராக இருக்கட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மனுஷன் சரீரத்தில் மிக பாடுபட்டு பாடுகிற சங்கீதமாக இருக்கிறது. இதற்கு முன்னால சமூக ரீதியான ஒரு வீழ்ச்சி, அதற்காக ஆசாப் அழுது கொண்டிருக்கிறார், கண்ணீரை புசித்துக் கொண்டிருக்கிறார். இங்கே பிசிக்கல் டிகிரடேஷன் நடந்திருக்கிறது, சரீர பிரகாரமான ஒரு வீழ்ச்சி, ஒரு வேதனை வந்து ஆட்கொண்டிருக்கிறது. அதற்காக அழுகிற, என் நாட்கள் பாதி வயதில் முடிந்து போக போகிறது, என்னை நீர் மரணத்துக்காக வைத்திருக்கிறீரே, இந்த கொடுமையான வியாதி என்னை விட்டு மாறுமா, இந்த சரீரத்தில் வந்திருக்கிறதான பயங்கரமான இந்த கஷ்டம், என் சரீரம் உருக்குலைந்து போய்கொண்டு இருக்கிறது, இதிலிருந்து எனக்கு விடுதலை வருமா, என் நாட்கள் புகை போல போகிறது, புல்லை போல அறுப்புண்டு போகிறேன், பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ள போகிறீரே என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறார். நான் நித்திரை இல்லாம இருக்கிறேன், என் வேதனையை புரிகிறது யார், எனக்கு எத்தனையோர் உதவி செய்கிறார்கள், ஆனா என்னுடைய வேதனை யாரால புரிந்து கொள்ள முடியும், என் உள்ளத்தில் இருக்கிற வேதனை, என் சரீரத்தில் இருக்கிற வேதனை, இந்த ரெண்டு வேதனைகளும் சேர்ந்து என்னை வாட்டி வதைத்து நாரைய போல இருந்து கொண்டிருக்கிறேன், தனியிடத்தில் இருக்கிற நாரைய போல, ஓ, ஒளிப்படத்தில் இருக்கிற ஆந்தைய போல உட்கார்ந்து கதறி கொண்டிருக்கிறேன், என்னை புரிந்து கொள்வார் யாருண்டு, என் வேதனையை மனசில் ஆக்கக்கூடியவர்கள் யாருண்டு என்று சொல்லி தன் சரீர நலவரத்தை குறித்து இந்த சங்கீதக்காரன் மிக வேதனையோடு சொல்லுகிறான். சாம்பலை புசித்து கொண்டிருக்கிறேன், கண்ணீரில் என் பானங்களை கலக்குகிறேன் என்று சொல்லுகிறான். இன்றைக்கு ஒருவேளை உங்கள் சரீர நிலவரத்தை குறித்து வேதனையோடு இந்த இடத்துல யாராகிலும் உட்கார்ந்து இருக்கிறீர்களா, உங்களுக்காகத்தான் கத்திருந்த வசனத்தை தந்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். என் சரீரம் ஏன் இப்படி ஆகிவிட்டது, இந்த வயதில் நான் இப்படியா இருக்க வேண்டும், ஒவ்வொருவர் இத்தனை வயதுல இருக்கிற நிலைமையில நான் இந்த வயதிலே ஆகிவிட்டேனே என்று சொல்லி அடிக்கடி வேதனைப்பட்டு கொண்டு இருக்கின்றீர்களா, ஐயோ, என் சரீரத்திலே இவ்வளவு உருக்குலைந்து போனேனே, எனக்கு எழுந்து நிற்க முடியவில்லை, 5 நிமிடங்கள் தொடர்ந்து நின்று ஆராதனை செய்ய முடியவில்லை, ஒரு இடத்திற்கு நடந்து செல்ல வேண்டுமானால் முடியவில்லை, ஒரு வயிற்றுள்ள பொருளை தூக்க முடியவில்லை, என்னுடைய கடமைகளை செய்ய முடியவில்லை, என் சொந்த பேர குழந்தைய தூக்க முடியல, என் சொந்த பெற்ற குழந்தைய தூக்க முடியல என்றெல்லாம் சொல்லி வேதனையோடு கஷ்டத்தோடு கூட இருந்து கொண்டிருக்கிறீர்களா, உங்கள் சரீரத்தை குறித்து மிகுந்த மனவேதனையோடு இருக்கிறவர்கள் 102வது சங்கீதத்தை வாசியுங்கள். இந்த 102வது சங்கீதம் உங்களை போல ஒரு நாள் ஒரு மனிதன் இருந்து கொண்டு தேவனை நோக்கி பாடினது. ஹல்லேலூயா. இதெல்லாம் படிக்கும் பொழுதே நமக்கு ஒரு பெரிய தைரியம் என்னவென்று சொன்னா,
நாம நினைப்போம் நமக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது எனக்கு தான் இந்த கஷ்டம் வந்திருக்கிறது, ஐயோ நான் தான் இப்படி ஆயிட்டேன்னு நினைப்போம். ஆனா இந்த பைபிள்ல இதெல்லாம் படிக்கும் பொழுது அந்த காலத்திலேயே தேவ மக்கள் இப்படிப்பட்ட பாடுகள் கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார்கள் என்ற நினைவு உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வேதனையிலும் அந்த கண்ணீரிலும் அவர்கள் ஆண்டவரை முறுமுறுக்காமல் வாயில் வந்தபடி பேசாமல் அவரை நோக்கி சங்கீதம் பாடியிருக்கிறார்களே, ஜபத்தை பாடலாய் பாடியிருக்கிறார்களே, விண்ணப்பத்தை பாடலாக சங்கீதமாக வைத்திருக்கிறார்களே. அப்போ அடுத்து நமக்கு ஒரு பெரிய பாடம் அதிலே கிடைக்கிறது. நானும் என் வேதனையில் முறுமுறுத்து கொண்டிருக்க கூடாது. நானும் என் வேதனையில் இயேசுவை விட்டு தூரமாய் விலகி போக கூடாது. நானும் என் சங்கீதங்களால், என் பாடல்களால், என் ஜபங்களால் இந்த தேவனையே பற்றி கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க, கைகளை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. விண்ணப்பம் பண்ணணும். கண்ணீரை புசிக்கிற நாட்கள், கண்ணீரை குடிக்கிற நாட்கள், சரீரத்தின் நிலவரத்தை பார்த்து வேதனையோடு கூட கண்ணீரை நாம் புசித்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த கண்ணீரின் நடுவிலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். நிச்சயமாய் நம்முடைய சரீரங்களுக்கு அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. நம்முடைய சரீரத்தை உண்டாக்கின சிருஷ்டிகர் அவர். நம்முடைய சரீரத்துக்காக தமது சரீரத்தை சிலுவையிலே அர்ப்பணித்த இரட்சகர் அவர். நம்முடைய சரீரத்தில் எந்த நோய்கள் வந்தாலும் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று வாக்கு பண்ணின கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. சிருஷ்டிகரும் இரட்சகரும் பரிகாரியுமாய் நமது சரீரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒருவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவரை நம்புங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்கள் சரீரத்தின் வேதனைகளை அவரிடத்திலே சொல்லுங்கள். உங்கள் வேதனை பாடு, எலும்புகள் எல்லாம் வலிக்கிறது, ஜாயின்ஸ் எல்லாம் பெயினா இருக்கிறது, ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று எவ்வளவு வேதனை, எவ்வளவு வேதனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அத சில வேளை பார்த்தா ரொம்ப ஆச்சரியம். நம்முடைய கர்த்தர் குணமாக்குகிறவர். சில வேளையில டெஸ்ட் பண்ணினா வியாதி எல்லாம் இருக்கும், ஆனா அந்த வியாதி சரீரத்தை மேற்கொள்ளாதபடி அற்புதமாய் நடத்தி கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சிலருடைய கேஸை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த வியாதி இருக்கு, இந்த வியாதி இருக்குன்னு சொல்லுவார். எத்தனை வருஷமா இருக்குன்னா இத்தனை வருஷமா இருப்பார். மெடிக்கல் ரிப்போர்ட் படி அந்த ஆள் உயிரோட இருக்கவே முடியாது, ஆனா அவர்கள் நல்லா இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப பாருங்கள், கர்த்தர் ரொம்ப அற்புதம். நம்முடைய சரீரத்தில் எந்த அற்புதத்தையும் செய்ய கர்த்தரால் முடியும். ஹல்லேலூயா. அதான் அற்புதம். அதனால வியாதி இருக்கு இருக்குன்னு சொல்லி நாம பயந்து நடுங்கி நாம அதிலே மனசு உருகி போய் சரீரம் உருகி போக வேண்டிய அவசியம் இல்லை. அது மாற்றி தர கர்த்தருக்கு முடியும். அது இருந்தாலும் அதை நம்மை மேற்கொள்ளாதபடி நம்மை ஜெயமாய் நடத்தவும் இந்த கர்த்தருக்கு முடியும். ஹல்லேலூயா. மாற்றி தாரும் என்றுதான் நாம் ஜெபிப்போம். அதே வேளையிலே நம்முடைய விசுவாசம் உறுதியா இருக்கட்டும், நம்மை கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. எந்த நோயும் குணமாக்க இந்த இயேசுவுக்கு வல்லமை இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிச்சயம் அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சகல நோய்களையும் நீக்கக்கூடிய வல்லமை அதிகாரத்தையும் அவர் பெற்றிருக்கிறார். அல்லேலூயா. காரணம், நம்முடைய நோய்களையும் பாடுகளையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். ஆமென். எனவே பிரியமானவர்களே, வியாதியை கண்டு பயப்படாதிருங்கள். வியாதியை கண்டு சோர்ந்து போகாதிருங்கள். வியாதியை நினைத்து நினைத்து உள்ளம் உருகி கொண்டு இருக்காதிருங்கள். நாம் செய்ய வேண்டியது என்ன? அந்த வியாதியை எதிர்த்து போராடுகிறவர்களாயிருப்போம். ஆமேன். வியாதியை எதிர்த்து மனசுல வியாதியை எதிர்த்து போராடணும். ஜபத்துல வியாதியை எதிர்த்து போராடணும். கர்த்தருடைய சமூகத்தை பற்றி பிடித்து எனக்கு சுகம் தாரும், விடுதலை தாரும் என்று நாம் ஜெபிக்கணும். இந்த 102 சங்கீதம் போன்ற சில சங்கீதங்கள் சரீரத்தில் மிகவும் கஷ்டமான வேளையில் தேவ ஜனங்கள் பாடின சங்கீதங்கள். தேடி கண்டுபிடித்து அவைகளை வாசித்து அவைகளையே ஜபமாக பண்ணுங்கள். இந்த ஜபங்களுக்கு கர்த்தர் நிச்சயம் இரக்கம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியாவின் ஜபத்தை நம்முட்டை போல கூப்பிடுகிறேன், தகவலான் குருவியை போல ஆந்தையை போல கூப்பிடுறேன்னு சொல்லி அவர் கூப்பிட்ட கூப்பிடுதலை கர்த்தர் கேட்டு 15 நீட்டி கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் ஜபத்தை கேட்கிறவர். சரீரங்களில் வந்திருக்கிற எல்லா பாதிப்புகளுக்கும் இயேசு பரிகாரியும் பதிலுமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே இந்த பிசிக்கல் ஸ்டேட்டஸ்ல யாருக்கு பிரச்சனை வந்து சரீரத்தின் நிலவரத்திலே உள்ள கஷ்டங்கள், வேதனைகள், கண்ணீர்களோடு இருக்கின்றீர்களோ, உங்களுக்கும் தேவன் இன்றைக்கு ஒரு நம்பிக்கை தருகின்றார். மூன்றாவது ஒரு அனுபவம், சங்கீதம் 42:3 வாசிக்கலாம். 42:3. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால்
இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. தாவீது சொல்லுகிறார், எனக்கும் கண்ணீர் தான் உணவா மாறிடுச்சு. பாருங்கள், சங்கீத புஸ்தகத்திலே மூன்று பேருடைய அனுபவம் இதுவா இருந்திருக்கு. ஆசாப் சொல்லுகிறான், எங்கள் ஜனங்கள், எங்க தேச ஜனங்கள் எல்லாருக்குமே இதுதான் அனுபவமா மாறிடுச்சு, கண்ணீரே அப்பமா தந்துட்டாரே ஆண்டவர் அப்படிங்கிறார். இந்த ஒரு சங்கீதக்காரன் 102 சொல்லுகிறார், ஐயோ என் பானங்களை நான் குடிக்கும் பொழுது கண்ணீரோடு கலந்து குடித்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய சரீர நிலைமை இப்படி ஆகிவிட்டது என்று கண்ணீரோடு இருக்கிறார். தாவீது 42 சங்கீதத்தில் என்ன சொல்றாருன்னா, எனக்கு இப்ப சரீரத்தை பற்றியும் கவலை இல்லை, சமூகத்தை பற்றி கவலை இல்லை, என் ஆவிக்குரிய ஜீவியம் கீழே வந்து விட்டது, ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் டிகிரேட் ஆயிருச்சே என்று அவர் ஆவிக்குரிய ஒரு வீழ்ச்சியை நினைத்து அழுகிறார். அவர் சொல்லுகிறார், பாருங்கள், என் தேவன் எங்கே என்று என்னை பார்த்து கேட்கிறாங்க. என்ன பெரிய பாட்டு பாடினியே, பெரிய ஆராதனைக்கு போனியே, உன் தேவன் எங்கப்பா, இவ்வளவு காலம் உனக்கு என்ன நடந்தது, உன் தேவன் எங்கே என்று கேட்கிறாங்க. அடுத்த வசனத்தை பாருங்க, முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்திற்கு போய் வருவேனே, இவைகளை நான் நினைக்கும் பொழுது என் உள்ளம் எனக்குள் உருகுகிறது. ஸ்பிரிச்சுவல் நிலவரத்தை நினைக்கிறார், ஆவிக்குரிய நிலவரம். நான் முன்ன ஆட்டமும் பாட்டவுமா எல்லாம் போவேன் சர்ச்சுக்கு, ஆடல் பாடலுடனே நடனத்துடனே அல்லவா போவேன் சர்ச்சுக்கு போறேன்னு சொன்னாலே உள்ளம் துள்ளி குதிரை துள்ளின மாதிரி துள்ளி கொண்டல்லவா இருக்கும், என் ஆவி கம்பீரித்து கொண்டல்லவா இருக்கும், ஒரு மகிழ்ச்சியோட அல்லவா சைக்கிளை மிதிச்சு வருவேன், ஒரு ரெண்டு ஸ்டெப்பா ஒரு ஸ்டெப்பா எல்லாம் வச்சு தாவி தாவியெல்லாம் நான் வருவேன். அப்படி வந்து கொண்டிருந்தேன், பைக்கில் ஆக்சிலேட்டர் சும்மா கும்முன்னு அழுத்தி அல்லவா சர்ச்சுக்கு வருவேன். இப்போ என்ன ஆச்சு, இப்போ அதெல்லாம் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக மாறிட்டு. முன்னே முன்னே அதான் அழுகிறார், முன்னே கடந்த காலத்திலே இவ்வளவு களிப்போடு ஆராதனைக்கு வந்தேன், பலியின் துதியின் சத்தத்தோடு பலியிட்டேன், சந்தோஷம் மகிழ்ச்சி எனக்கு உண்டாயிருந்தது, தேவ ஜனங்களோடு நடனக்கடிப்போடு ஆராதித்தேன், ஆனால் இன்றைக்கோ அந்த ஆவிக்குரிய நிலைமை எங்கே போயிட்டு, அந்த சந்தோஷம் எங்கே, இந்த கிறிஸ்துவின் அன்பு பொங்குமே, பொங்குனா எனக்கு அடக்க முடியாம நான் துள்ளி குதிச்சு ஆராதித்து கொண்டு இருப்பேனே, அந்த அன்பு எங்க, தேடினாலும் காண மாட்டேங்க, இருதயத்துக்குள்ள போட்டு கடைஞ்சி கடைஞ்சி தேடினாலும் இயேசு எங்க இருக்காரு, இயேசுடைய அன்பு எங்க இருக்கு, ஒன்றும் மேலே வரமாட்டேங்க, ஒரு உணர்வு தட்டமாட்டேங்க என்று சொல்லி ஒரு பரிதாபமான ஒரு ஆவிக்குரிய நிலவரத்தின் வீழ்ச்சியிலே இருந்து கொண்டிருக்கிறேனே. நான் சொல்லுகிறது, சிலர் ஒருவேளை நினைக்கிறீர்கள், நான் இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறேன், நான் இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறேன். அப்படி உணர்கிறவர்கள் பாக்கியவான்கள், ஆமென். தங்கள் நிலைமையை உணர்கிறவர்கள் பாக்கியவான்கள். தாவீது உணர்ந்து சொல்ற, ஆண்டவரே நான் எதுக்கு மறைக்கிறேன், நான் முன்ன போல சந்தோஷமா சர்ச்சுக்கு வரல, ஆலயத்துக்கு வரல, ஆண்டவரே நான் முன்ன ஒரு சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுட்டுலாம் வருவேன், துதி பாட்டோடெல்லாம் வருவேன், இப்ப கடமைக்காக வாரேன், கடமைக்காக வாரேன், ஒரு சந்தோஷம் என்னுடைய உள்ளத்தில் இல்லை, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஒரு வீழ்ச்சி கண்டிருக்கிறது, எங்கேயோ அது கீழே வந்து விட்டது, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் வீழ்ச்சி அடைந்ததுனால நான் இப்ப என்ன செய்கிறேன்னா, இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. சாப்பிட இஷ்டம் இல்லை, குடிக்க இஷ்டம் இல்லை, எனக்கு இப்ப ஒரே கண்ணீர் தான், கண்ணீர் தான், என்ன கண்ணீர்னா என் சந்தோஷம் எங்க போச்சு, ஆவிக்குரிய மேன்மை எங்க போயிருச்சு, இவருடைய ஜபத்தின் மேன்மை எங்க போச்சு, என் பாட்டின் மேன்மை எங்க போச்சு, இவருடைய ஆராதனையின் மேன்மை எங்கே, என் தேவனுக்கு எனக்கும் உள்ள உறவின் மேன்மை எங்கே. நான் சொன்னா என் தேவன் உடனே செய்வாரே, என் தேவன் சொன்னா நானும் உடனே செய்வனே, எனக்கு எங்கே என்று சொல்லி பல அனுபவங்களை நினைத்து முன்னே இருந்த நிலைமை என்ன, யாரை பார்த்தாலும் என் இயேசுவை பற்றி, என்னை மீட்ட என் ராஜா இயேசுவை பற்றி நான் ஒரு வார்த்தை சொல்லாம விடமாட்டேனே, இன்னைக்கு வரமாட்டேங்கே, நினைவில் வந்தாலும் வாயில் புறப்பட மாட்டேங்குதே. பலவிதமான சூழ்நிலைகளில் வீழ்ச்சி தோல்வி கட்டு, அதனால நான் கண்ணீர் விட்டு அதை நினைக்கும் பொழுது எனக்கு கண்ணீரா வருது. 10 முன்னால் உள்ள அனுபவத்தை நினைக்கும் பொழுது கண்ணீராக வருகிறது, 5 முன்னால் உள்ள நிலைமையை நினைக்கும் பொழுது எனக்கு கண்ணீரா வருது, நான் ரட்சிக்கப்பட்ட நாளை நினைக்கும் பொழுது, இன்றைய ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எனக்கு கண்ணீர் வருகிறது, நான் அபிஷேகம் பெற்ற நாள், ஞான ஸ்நானம் பெற்ற நாள், ஓ அதெல்லாம் நினைக்கும் பொழுது முன்னே முன்னே எப்படி இருந்தேன் என்று சொல்லி இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிறேன். இந்த தாவீது நிலவரத்திலே யார் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் பிரியமானவர்களே,
அவருடைய ஆத்மாவை பற்றி அவர் சொல்றார். ஐந்தாம் வசனத்திலே பாருங்கள், என் ஆத்மாவே, இது பல்லவி அவருக்கு, நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். பதினொன்றாம் வசனம் பாருங்க, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். இந்த ஆவிக்குரிய வீழ்ச்சியின் வேதனையில் கண்ணீரை உணவாக இரவும் பகலும் சாப்பிட்டு கொண்டிருக்கிற தாவீதுடைய பல்லவி என்னவென்றால், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், தனக்கு தானே பேசுகிறார். முன்னே அப்படியெல்லாம் இருந்தேன், இப்படியெல்லாம் இருந்தேன், இப்போ நான் ஒன்றுமில்லையே என்று கலங்கும் பொழுதே சொல்றாரு, என் ஆத்மாவே, இதனை கலங்கினதுனால ஏதாவது காரியம் ஆகுமா, நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், நீ தேவனை நோக்கி காத்துரு. இப்ப நீ செய்ய வேண்டியது என்ன, கவனிக்கிறீங்களா, எல்லாரும் உள்ள போகுதா, வசனம் உள்ளே வருகிறதா, உள்ளத்தில் கவனியுங்கள், பாருங்கள், தேவனை நோக்கி என்ன செய், காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், தேவனை நோக்கி காத்திருன்னு சொல்ற, இதுக்கு ஒரே வழி, நீ தேவனுடைய பாதத்தில் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அமர வேண்டும், தேவனை நோக்கி நீ காத்திருக்க வேண்டும், வெயிட் பண்ணணும். ஆத்திரமா ஜெபித்துட்டு ஓடுறது சரியில்லை, அதுதான் இந்த ஆவிக்குரிய வீழ்ச்சியை கொண்டு வந்தது. ஜபத்திலே தரித்திருங்கள், ஜபத்துக்கு எப்ப சொல்லி இருக்குதுமா, ஜபித்துட்டு ஓடுங்கன்னு சொல்லல, நின்று ஜபிச்சுட்டு ஓடுங்கன்னு சொல்லல, என்ன சொல்லியிருக்கு, ஜபத்துக்கு காத்திருந்து ஜபிக்கணும்னு சொல்லியிருக்கு, காத்திரு, ஜபத்தில் தரித்திருங்கள் தான் சொல்லியிருக்கு. இன்னைக்கு தரித்திருந்து ஜபிக்காமல், காத்திருந்து ஜபிக்காமல் ஆவிக்குரிய மேன்மை காத்துக்கொள்ள முடியாது. அவசர அவசரமான ஜபத்திலே பழகி அப்படியே வண்டி ஓட்டி கொண்டிருந்தால் அந்த ஆவிக்குரிய பிரகாசம் சந்தோஷம் இழந்து போகும். அதான் தாவீது சொல்றான், தெரியுது தாவீதுக்கு அறிவில் இருக்கு, அனுபவத்தில் இழந்துட்டார். இப்ப அதனாலதான் அறிவில் இருந்து ஆத்மாவோட பேசுறாரு, நீ இப்ப என்ன தெரியுமா செய்யணும், ஆத்மாவே நீ வந்து தேவனை நோக்கி காத்திரு, காத்திருக்கிறதுல வந்த குறைதான் உன் வாழ்க்கையிலே இப்பொழுது ரொம்ப கீழே கொண்டு வந்து விட்டது. முன்னாடி எல்லாம் சனிக்கிழமை உபவாச ஜபத்தில் வந்து காத்திருந்தாயே ஆத்மாவே, விழிப்பு ஜபத்தில் வந்து கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்தாயே ஆத்மாவே, சங்கிலி ஜபத்தில் வந்து ஒரு மணி நேரம் தரித்திருந்தாயே ஆத்மாவே, இப்ப எங்கே போனாய் ஆத்மாவே, ஆகவேதான் இப்பொழுது கலங்கி கொண்டிருக்கிறாய் என்று தாவீது சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியே ஒவ்வொன்னா சொல்றார், நாமளும் இப்படிதான் சொல்லி பார்க்கணும். முன்னே நான் எப்படி எல்லாம் இருந்தேன், அந்த நாட்களில் என் ஆவியும் எப்படி குதூகலமாய் மகிழ்ச்சியாக இருந்தது, ஆனா இன்றைக்கு எனக்கு ஆவியே கலங்கி போய் எல்லாம் ஒரு குழப்பமா, என்னதோ நான் ஏதோ இழந்துட்டேன் மாதிரி, தோத்துட்டேன் மாதிரி, விழுந்துட்டேன் மாதிரி நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இது காரணம் என்ன, கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கவில்லை. கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கிறாதவர்கள் கழுகுகளை போல பலனடைந்து சட்டைகளை அடித்து என்ன செய்ய முடியாது, எழுப முடியாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன செய்யலாம், கழுகுகளை போல பலனடைந்து சட்டைகள் அடித்து உன்னத்துக்கு நேராக எழும்பலாம். அவங்க ஓடினாலும் இளைப்படைய மாட்டாங்க, நடந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க, சோர்ந்து போக மாட்டாங்க. நடந்தாலும்னா ஸ்லோவாக போகும், சிலவில் வாழ்க்கை ரொம்ப ஸ்லோவாக தான் போகும், நினைச்சது போல எல்லாம் நடக்காது, உடனுக்குடனே எல்லாம் நடக்காது, ஸ்லோவாக போகும், அப்போ சோறு போகிறோம் இது என்ன இப்படின்னு. ஆனால் காத்திருக்கிறவங்க, காத்திருக்கவங்க என்ன செய்ய மாட்டாங்களாம், காரியங்கள் நடக்காம ரொம்ப ஸ்லோவாக வாழ்க்கை மூவ் ஆகிட்டு இருந்தாலும் அவங்க வந்து சோர்ந்து போக மாட்டாங்களாம். சில வேளை என்னன்னா ஒரே ஓட்டம் தான், ஒரே ஓட்டம் தான், டயர்டாயிரும், இழைப்பாயிரும். ஆனா கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எந்த ஓட்டம் ஓடினாலும் என்ன செய்ய மாட்டார்களா, இழைப்படைய மாட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சில வேளை பார்த்திருக்கோம், எப்ப பார்த்தாலும் அங்க கூட்டம், இங்க கூட்டம், அந்த ஊழியம், இந்த ஊழியம், ஓடி 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 இருப்போம். அப்படி ஓடினாலும் இழைப்பு வராது. ரொம்ப பண்ணியாச்சு, ரொம்ப பரிசமம் பண்ணியாச்சு, ரொம்ப ஆராதனை நடத்தியாச்சு, ரொம்ப கூட்டம் நடத்தியாச்சு, நமக்கு கத்தரு காத்திருந்தா என்ன வராது, இழைப்பு வராது. இல்லாட்டா என்ன வந்துடும், இழைப்பு வந்துடும். அடுத்தது சில வேளை ஒரு ஒரு ஒன்றும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, சும்மா இருப்போம். சும்மா இருக்கும் பொழுது என்ன வரும், சோர்வு வரும். இது எல்லா மனுஷருக்கும் உள்ள இயற்கை. பிஸ்னஸில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கோம், ஓ பிஸ்னஸ் எப்படி வளருது, ஒரு நேரம் ரெஸ்ட் இல்லை பாஸ்டர், ஒரு நேரம் ரெஸ்ட் இல்லை, 24 hours பிஸ்னஸ் 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 கொடி கட்டி பறக்க ஒரே ஓட்டம். கத்திருக்கு காத்திருக்காட்டா டயர்ட் ஆயிரும், கத்திரி காத்திருந்தா ஓடிக்கிட்டே இருக்கலாம், டயர்டே வராது. கத்திருக்கு ஸ்தோத்திரம். சில சமயம் பிசினஸ் டல் ஆயிரும், சீசன் ரொம்ப டல், சீசன் மட்டும் டல் இல்லை, எங்கள் மைண்டே டல் ஆயிடுது.
சோர்வு வந்துருது. நடக்கும் போது சோர்வு, இது இயற்கை. நடக்கும் போது சோர்வு, ஓடும் பொழுது இழைப்பு வருவது இயற்கை. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கோ நடந்தாலும் சோர்வு தாக்காது, ஓடினாலும் இழைப்பு தாக்காது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருக்கு காத்திருப்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உடைய ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய அந்த வீழ்ச்சி சரியாகும். தாவீது சொல்ற, கண்டுபிடிச்சிட்டான், தெரியுது அவருக்கு எல்லாம், எந்த வியாதிக்கு எந்த மருந்துன்னு தாவீதுக்கு தெரியும். ஆனா ஒன்னும் இப்ப அப்ளை ஆக மாட்டேங்க, அதான் கிடந்து குழம்பிட்டு இருக்கிறார். இப்ப சொல்றாரு, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்கணும், ஏன் தீயங்கணும், பேசாம நீ கர்த்தர் நோக்கி காத்துரு, அப்பொழுது ஒரு புதுபலன் வரும், நீ கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உன்னதத்துக்கு நேராக எழும்ப முடியும். அல்லேலூயா. இதுதான் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தின் வீழ்ச்சியிலே வேதனையோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் இன்னும் ஒரு காரியத்தை இவரிடத்திலே நம்ம கற்றுக்கொள்வது நல்லது. முதல் வசனத்தை பாருங்க, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே வாஞ்சையாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். இதெல்லாம் அவருடைய உள்ளத்தின் அடியாளத்தில் கிடக்கிற ஆசை என்று சொல்லுகிறார். ஆறாம் வசனம், என் தேவனே என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது, ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். உள்ளத்தின் ஆழம் சரியாகத்தான் இருக்கிறது. உள்ளத்தின் ஆழத்தில் இயேசுன்னு சொல்லும் பொழுது அப்படியே இழகுது, உருகுது, உருகுது, அன்பு இருக்கு, இல்லாமல் போகலை. உள்ளத்தின் ஆழம் எப்படித்தான் இருக்கு. மான் எப்படி தண்ணீரை வாஞ்சிக்குதோ அப்படி உங்கள் பிரசன்னத்தை நான் வாஞ்சிக்கிறேன், உங்கள் சமூகத்தை நான் வாஞ்சிக்கிறேன். உள்ளத்தின் ஆழத்தில் வாஞ்ச இருக்கிறது, ஆனால் அது செயல்படாத அளவிலே அதற்கு மேலே சில காரியங்கள் வந்து அதை அமிழ்த்தி வைத்திருக்கிறது. என் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த அக்கினி, இப்போ பாருங்க, குப்பு நிறைய இதெல்லாம் கூட்டி போட்டுட்டு கீழே வந்து ஏற்கனவே ஒரு சின்ன அக்கினி இருக்கும். அந்த அக்கினியை போட்டு எரிச்சிருப்பாங்க, எரித்து அப்படியே எரிஞ்சு 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 அது அப்படியே தணுத்து போய், அப்படி தணுத்து இல்லை, அது குறைஞ்சி போய் மங்கி போய் கிடக்கும். இப்படி கிடக்கும் பொழுது இன்னும் உள்ள குப்பையெல்லாம் வாரி மேலே போடுவார். உள்ள குப்பையெல்லாம் வாரி மேலே போட்டால் உள்ள ஒரு அக்கினி இருக்குன்னே வெளியே தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது எல்லாத்தையும் போட்டுட்டு சைட் லோடு ஃபுன்னு ஒரு ஊற்று ஊதி விட்டா உள்ளே இருக்கிற அக்கினி கப்பு 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 கப்புன்னு என்ன செய்ய ஆரம்பிக்கும், பற்றி பிடிக்கும். இந்த குப்பையெல்லாம் அப்படியே புஷ்ஷுன்னு போயிடும், அப்புறம் பயங்கரமான அக்கினி எரியும். இதே மாதிரி தான் நாம் அன்றைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற பொழுது நமக்குள் ஊற்றப்பட்ட அக்கினி, நமக்குள் ஊற்றப்பட்ட தேவ அன்பு வெளியே போகல, அடியாளத்தில் இருக்கிறது. அங்கிருந்துதான் வாஞ்சை வருகுது. உம்மை நினைக்கிறேன், நான் இருக்கிறது எங்கேயோ இருக்கிறேன், ஆனா உம்மை நினைக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நினைக்கிறேன், நான் வாஞ்சிக்கிறேன், ஆனால் என்னால முடியலை. என்னுடைய வாஞ்சையும் என்னுடைய நினைவுக்கும் தக்க ஆராதிக்கவோ ஜபிக்கவோ உம்மிடத்தில் அன்பு கூறவோ உமக்காக காரியங்கள் செய்யவோ முடியலை. ஏன்னா நிறைய குப்பைகளை தூக்கி போட்டேன், என் சிந்தனையில் அநேக வேண்டாதவைகளை தூக்கி வைத்து விட்டேன். உலகத்தில் உள்ள தேவையில்லாத பாரங்கள், உலக ஆசாபாசங்கள், சிற்றின்ப நோக்கங்கள் இதெல்லாம் வந்தாச்சு. வசதி பெருக பெருக தேவனை விட்டு வழிவிலகுகிற காரியங்களும் பெருகிவிட்டது. என் வீட்டுக்குள்ளே பெருகிட்டு வெளியே பெருகிட்டு எல்லாம் வந்தாச்சு. அதனால இப்போ உள்ள அக்கினி அமிழ்ந்து கிடக்கிறது, இந்த அக்கினியை மற்றதெல்லாம் சேர்ந்து மூடி இருக்கிறது. இப்போ என்ன செய்யணும், கர்த்தரை நோக்கி காத்துரு. காத்திருக்கும் பொழுது அவர் ஒரு ஊத்து ஊதுவார், பூ என்று ஊதுவார். ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்க சொன்னார்ல, ஆதாமுக்கு ஒரு ஊத்து ஊதி நீ ஜீவன் பெற்றுக்கொள் அப்படின்னு சொன்னார்ல, இது மாதிரி ஒரு ஊதுவார். எப்போ ஊதுவார், காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஊதுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருந்தா அந்த அதை அனல் மூட்டுவார், அனல் மூட்டுவார். அப்படி அனல் மூட்டும் பொழுது உள்ள இருக்கிற அக்னி பற்றி பிடிக்கும், மறுபடியும் பிரகாசம். அல்லேலூயா. எனவே இந்த மூன்று காரியங்களில் மிகுந்த வேதனையோடு நீங்கள் இருக்கலாம். இந்த வேதனைக்கு கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்ணீர் உங்களுக்கு உங்களுடைய சரீர நிலைமையை நினைக்கும் பொழுது, சமுதாயத்திலிருந்து நிலைமைகளை நினைக்கும் பொழுது, ஆவிக்குரிய நிலைமையை நினைக்கும் பொழுது கண்ணீரே சாப்பாடாக மாறியிருக்கிறதா? இடுக்கம் அப்பமாக இருந்தாலும், கண்ணீரே தண்ணீராய் மாறி போனாலும் தேவ ஜனங்களை பயப்படக்கூடாது, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருபோதும் கைவிட மாட்டார். செய்ய வேண்டியதை செய்யுங்கள், அவருக்கு காத்திருங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அதைத்தான் செய்யணும். இனி இந்த நேரத்தில்
வேதனையிலே, சரீர கஷ்டத்திலே, சமூகத்தில் உள்ள வீழ்ச்சிகளிலே, ஆவிக்குரிய வீழ்ச்சிகளிலே கர்த்தர் நோக்கி கூப்பிடுகிற, கண்ணீரை அப்பமாய் சாப்பிட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்கிற அடுத்த கட்ட நன்மையை குறித்தும் நான் சொல்லி செய்தியை நிறுத்த விரும்புகிறேன். வாசிப்போம் சங்கீதம் 78:23. அவர் 23-25 வரைக்கும். அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். கண்ணீரின் அப்பத்தை சாப்பிடுகிற உனக்கு தூதர்களின் அப்பத்தை தருகிற தேவன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே ஆசாப் தான் இதையும் சொல்லி இருக்கிறார். அதான் இதுல எல்லாம் விந்தையான காரியம். அதே ஆசாப் தான் இந்த சங்கீதத்தையும் எழுதி இருக்கிறார். அவர் தான் சொன்னார், கண்ணீரின் அப்பம் உம்முடைய ஜனத்துக்கு கொடுத்தீர்னு சொல்லி. அவரே சொல்றார், உம்முடைய ஜனத்திற்கு நீர் தூதர்கள் சாப்பிடுகிற அப்பத்தை கொடுத்தீர். பிரைஸ் தி லார்ட். என்ன ஆச்சரியம்! இன்று கண்ணீர் என்றால் நாளை தூதர்களின் அப்பம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்ணீர் வரும் மனுஷனுக்கு. பலவித வீழ்ச்சிகள், சோதனைகள், தோல்விகள் வாழ்க்கையில இயற்கை. ஆனால் நிரந்தரம் அல்ல கண்ணீர், நிரந்தரம் அல்ல கண்ணீர். வரும் தேவ ஜனத்திற்கு, ஆனால் கண்ணீர் நிரந்தரம் அல்ல. அடுத்த நாள் தூதர்களின் அப்பம் ஆயத்தம். Praise the Lord. இங்கே நாம் பார்க்கிறோம், இங்கே தூதர்களின் அப்பத்தை கொடுத்தார். வானத்தை திறந்து வானத்தின் தானியம், வானத்தில் உள்ள தானியத்தை கொடுத்து, மன்னாவை கொடுத்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே அவர் போஷித்து நடத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இங்க பாருங்கள், எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு கண்ணீராகி அப்பத்தை புசித்து வேதனையோடு இருந்த, சமூக ரீதியாக வேதனையோடு இருந்தவர்கள், ஆனால் இன்றைக்கு அதே சமுதாயத்திற்கு எவ்வளவு மேன்மை என்று பாருங்கள். எகிப்துக்குள்ளே கண்ணீரை குடித்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது வனாந்தரத்திலே கர்த்தருக்கு, கர்த்தருடைய ஓங்கியப்பியத்தினாலே வனாந்தரத்தில் வந்த பொழுது அவர்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறாங்க. சாப்பாடா, நீ நாங்கள் யாரிடத்திலும் சாப்பாடை பற்றி கேட்க வேண்டிய தேவை இல்லை, எங்கள் தேவன் அனுதினமும் வானத்திலிருந்து தருவார். அல்லேலூயா. என்ன ஆச்சரியம் பார்த்தீங்களா? அன்னைக்கு வெட்கம், துக்கம், அயலாருக்கு வழக்கு, சத்துருக்களுக்கு நிந்தை. ஆனா இன்னைக்கு சத்துருக்களுக்கெல்லாம் நடுக்கம். ராகாப் சொல்லிட்டா, நீங்க வாரீங்கன்னு சொன்னோட எங்களுக்கெல்லாம் நடுக்கம் பிடிச்சாச்சு எரிகோவில. சத்துருக்கள் இன்னைக்கு நடுங்குகிறார்கள். தூதர்களுடைய அப்பத்தை சாப்பிடுகிற ஜனம் வருது. இந்த ஜனத்துக்கு முன்பாக நிற்கிறவன் யார்? அன்றைக்கு வேதனை, நிந்தை, பரிகாசம், இன்றைக்கு உனக்கு என்ன மதிப்பு, என்ன மரியாதை, என்ன கனம் எப்படி வந்தது? தூதர்களின் அப்பத்தை கர்த்தர் தந்து மகிமையிலே எழுப்பினார். ஹல்லேலூயா. நீ இழந்த சமுதாய மேன்மையை மறுபடியும் பெற்றுக் கொள்ளுகிறாய். உன்னை பரிகசித்தவர்கள் உன்னை கண்டு பயப்படத்தக்கதாக, உன்னை இகழ்ந்தவர்கள் உன்னை மதித்து உன்னை தேடி ஓடி வரத்தக்கதாக இன்றைக்கு தேவன் உயர்த்த போகிறார். அதான் கண்ணீராகி அப்பத்தை சாப்பிடுகிற பிள்ளைகளுக்கு தேவன் தவறாமல் தருகிறது தூதர்களின் அப்பம். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தலே சொன்னார் 2:17 வாசியுங்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும். போதும், ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு மறைவான மன்னா. உன் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நீ ஜெயம் கொள்ள வேண்டும், அப்பொழுது உனக்கு கிடைக்கிறது மறைவான மன்னா. ஹல்லேலூயா. கண்ணீர் ஒரு பள்ளத்தாக்கு, கண்ணீர் ஒரு வேதனை. அந்த கண்ணீராகி அப்பத்தை புசிக்கிறவர்கள் அந்த சூழ்நிலையிலிருந்து ஜெயம் பெற வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். அந்த பல்லவி, அந்த மனிதன் பாடினது போல, எங்களை திருப்பி கொண்டு வாரோம், எங்கள் பக்கமாய் நீரும் திரும்பி வாரோம் என்று கண்ணீரோடு தேவனை நோக்கி கூப்பிடணும். அப்படி கூப்பிடும் பொழுது கர்த்தர் ஜெயம் கொள்ள பண்ணுவார், மறைவான மன்னாவை தருவார். அல்லேலூயா. சமுதாயத்திலே பல வேதனைகளோடு, நிந்தைகளோடு, அவமானத்தோடு இருக்கிறவர்களே, கர்த்தருடைய வேத வசனத்தை எடுத்து வாசியுங்கள். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் மறைவான மன்னாவாகிய வேத வசன பொக்கிஷங்களை உங்களுக்கு தந்து உங்களை தைரியப்படுத்துவார், பலப்படுத்துவார். நல்ல ஒரு சூழ்நிலையில் எழும்புவீர்கள். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் சில ஆண்டுகளுக்கு முன்பு இதே சூழ்நிலையில் நான் வைக்கப்பட்டிருந்தேன். தினமும் கண்ணீர், தினமும் வேதனை, பெருமூச்சுகள் என் வாழ்க்கையிலே உணவாக காணப்பட்டது.
அப்படி ஒரு நிர்பந்தமான நிலைமையில் இருக்கும் பொழுது பலவிதமான எண்ணங்கள் ஒரு பக்கம் தோண்டிக் கொண்டே இருக்கும். பழி வாங்கலாமா, ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கலாமா, பாரது போல் நடக்கட்டும், சில காரியங்களை துணிச்சலா இறங்கி செய்து விடுவோமா என்றெல்லாம் பல மாம்சீக எண்ணங்கள் எழும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நாட்களில் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை படிக்கும்படி தேவன் உதவி செய்தார். ஒவ்வொரு நாளும் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை வாசிக்கும் பொழுது சில வசனம் அப்படியே கர்த்தர் நேரடியா என்னோடு பேசுவது போல இருக்கும். அந்த நாளின் வாழ்க்கைக்கும் அன்றைய என்னுடைய சூழ்நிலைக்கும் அது ஏற்றதா இருக்கும். அன்றைக்கு சமுதாயத்துல எல்லாருக்கும் ஒரு பரிதாபமான பாத்திரமா இருந்தது. ஐயோ பாவம், அந்த பையன் எப்படி ஆயிட்டானே, அவன் அம்மா போயிட்டாங்க, அவன் குடும்பத்துல எந்த மாதிரி ஆயிட்டானே, என்ன எப்படி இருந்த குடும்பம், எப்படி இருந்த சூழ்நிலை, எல்லாரும் பரிகாசமா பார்த்தாங்க, பரிதாபமா பார்த்தாங்க. ஷேமா இருக்கும், ஒரு வீட்டுக்கு போறதுக்கு வெக்கமா இருக்கும், போன ஆறுதல் பேசி கொண்டிருப்பாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை நமக்கா, எதுக்கு இவர்கள் எனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று உடைந்து போய் வருத்தத்தோடு இருந்த நாட்கள். ஆனால் அந்த நேரத்தில் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து கர்த்தர் தந்த மறைவான மன்னாதான் என்னை பலப்படுத்தி கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா! அதுதான் தெய்வீக வழிக்கு நேரா என்னை திருப்பி கொண்டிருந்தது. பழிவாங்குதலை விட்டுவிடு, அன்பு கூற தொடங்கு, மன்னிக்க தொடங்கு, நேசிக்க தொடங்கு, சகித்து கொள்ள தொடங்கு என்று சொல்லி அந்த மாம்சீக வழியை விட்டு திருப்பி ஆவிக்குரிய வழி இன்னதென்று காண்பித்துக் கொண்டிருந்தது இந்த மறைவான மன்னாதான். அந்த மறைவான மன்னாவை கர்த்தர் புசிக்க கொடுத்து வாழ்க்கையிலே வெற்றி பெறச் செய்தார். அல்லேலூயா! இன்றைக்கு என்னை கூப்பிடுவார்கள், எதற்கு கூப்பிடுவாங்கன்னு சொன்னா, எனக்கு ஆறுதல் சொல்லதுக்கோ என்ன பற்றி பரிதாபப்படுறதுக்கோ இல்லை, அவங்களுக்கு பரிதாபப்பட்டு நான் ஆறுதல் சொல்லி ஜெபிக்கிறதுக்காக கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு போகத்தான் நேரம் இல்லை, பெருமைக்காக அல்ல, கர்த்தர் செய்த கிரியை சொல்லுகிறேன். அல்லேலூயா! அப்ப ஒரு நாள் நமக்கு கண்ணீரின் அப்பம், இன்றைக்கு தூதர்களின் அப்பம். அல்லேலூயா! இன்றைக்கு கண்ணீரில் இருக்கிற தேவ பிள்ளைகளே, பயப்படாதிருங்கள். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற வழியை தெரிந்து கொள்ளுங்க. மாம்சீக வழிகளில் இறங்கிடாதீங்க, அங்க கர்த்தர் கை கொடுக்க முடியாது. ஆனால் ஆவிக்குரிய வழியில் தாழ்மையை தரித்து கர்த்தருடைய சமூகத்தில் விழ கற்றுக்கொண்டோமா, கர்த்தரை நோக்கி கண்ணீர் விட்டு கூப்பிட கற்றுக்கொண்டோமா, கண்ணீரை மாற்றி தூதர்களின் அப்பத்தினால் போஷித்து சமுதாயத்தில் மேன்மையான நிலையில் கொண்டு வருவார். அல்லேலூயா! ஒரு சோசியல் டிகிரடேஷன் நடந்த இடத்திலே ஒரு சோசியல் ரெஸ்டரேஷனை கர்த்தர் கட்டளையிட வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா! இரண்டாவது நடந்தது என்ன? பிசிக்கல் டிகிரடேஷன் இல்லையா, சரீர பிரகாரமான ஒரு வேதனை வீழ்ச்சி. அதற்கும் ஒன்று ராஜாக்கள் 19:5-8 ஒன்று ராஜாக்கள் 19:5-8 ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணி என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக்கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 இரவும் பகல் ஓரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். எலியா என்கிற தேவ மனுஷன், அவர் கர்மேல் பர்வதத்தில் பெரிய அற்புதம் செய்து கர்த்தர் தெய்வம் என்று நிரூபித்து விட்டு அடுத்த நிமிஷம் சோர்ந்து தளர்ந்து போனார். அவருக்கு மனதிலும் சோர்வு உண்டு, சரீரத்திலும் மிக டயர்டு உண்டு. ஏன்னா 400 மேற்பட்ட பாகாலின் தீர்க்க தரிசிகளை ஒத்தைக்கு நின்று வெட்டி சாய்த்திருக்கிறார். டயர்டு வருமா வராதா, அப்படி ஒரு டயர்டு அவருக்கு. அதுக்கு மேலே ஜபம் எப்படி பண்ணார் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கே தெரியும் எப்படிப்பட்ட ஜபம் எல்லாம் பண்ணியிருக்கிறாருன்னு. முழங்கால காலை வச்சுட்டு ஜபிக்கிற மனுஷன், அப்படிப்பட்ட மனுஷன் தளர்ந்து போய் எங்கே படுத்துட்டாரு, ஒரு சூறை செடியின் கீழே படுத்துட்டார். தூதன் வந்திருக்கிற ஆகாரம் கொண்டு வந்திருக்கிற தூதர்கள், தூதர்களுடைய அப்பம் வந்திருக்கு. யார் யாருக்கு? எலியாவு. ஒரு அடையும் தண்ணீரும் கொண்டு தூதன் வந்து கொடுக்குறான், எடுத்து சாப்பிட்டுட்டு திரும்ப படுத்துட்டார். திரும்ப எவ்வளோ நேரம் தூங்கினாருன்னு எனக்கு தெரியல. திரும்ப தூதன் வந்து தட்டி எழுப்புகிறான், இப்போ எலும்பு எலியா எலும்பு சாப்பிடு. இப்போ தானே சாப்பிட்டு படுத்தேன், திரும்ப சாப்பிடு, திரும்ப சாப்பிடப்பா, நீ ரொம்ப டயர்டாக இருக்கிற சாப்பிடு, நீ ரொம்ப வெகு தூரம் போகணும். இப்போ ஒன்று சரீரத்தை நாங்கள் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், பலப்படுத்தணும், இன்னும் நீ நிறைய தூரம் நான் போக வேண்டியிருக்கு, சாப்பிடு. ரெண்டாவது உடனே சாப்பிடுறான் எதை? தூதர்கள் கொண்டு வந்த ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு பாருங்க. அப்புறம் 40 அவனு சாப்பாடே தேவையில்லை. அன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடு தான், இரவும் பகலும் நடையவோ நடந்து போரே பருவம் மட்டும் வந்துட்டாராம். 40 அவருக்கு சாப்பாடும் தண்ணீரும் தேவைப்படலையா? கர்த்தர் கொடுக்குற பிசிக்கல் ஸ்ட்ரெங்கத்தை பாருங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா! அல்லேலூயா! கேட்டாலே ஆச்சரியமா இருக்கு.
காக்கா வாயில அப்பத்தை வாங்கி சாப்பிட்ட தீர்க்க தரிசி, விதவை கையில அப்பம் வாங்கி சாப்பிட்ட தீர்க்க தரிசி. இன்னைக்கு யார் கையில கிடைச்சிருக்கு? தூதன் கையில வந்திருக்கு சாப்பாடு. தூதன் கையில வந்திருக்கு. தூதன் கொடுத்த சாப்பாடு 40 days ஸ்ட்ரென்த்தா இருந்தது. நம்ம ஊர் சாப்பாடு எத்தனை நாளைக்கு இருக்கும்? காலத்தை சாப்பிட்டா பசி எடுக்க தொடங்கு, 2 மணிக்கு ஒரு தண்ண ஒண்ணு. தூதன் கொடுத்த சாப்பாடு 40 நாள் ராத்திரியும் பகலும் பசியே தெரியாது. நட 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 பிரிஸ்கா நடந்து போகிறா. அப்படிப்பட்ட ஆகாரத்தை அன்று எலியாவுக்கு கொடுத்தவர் இன்று நமக்கும் தர வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. சரீரத்தை குறித்து, சரீர பலவீனத்தை குறித்து, சரீரத்தின் வியாதியை குறித்து கவலையோடு வந்திருக்கிறீர்களா? 40 நாள் 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் உன்னை வாழ பண்ணுகிற தூதர்களுடைய அப்பத்தை தேவன் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ காரியங்களை பார்க்கிறோம், எனக்கு பலன் வருமா, நான் இப்படித்தான் இருக்கணுமா? கத்திட்ட கேளுங்க, எல்லாம் நமக்கு தானே எழுதி வச்சிருக்கு. ஆண்டவரே, எலியாவுக்கு மட்டும்தான் கொடுப்பீரா, எனக்கு தர மாட்டீரா? நான் தளர்ந்து போயிருக்கனே, 50 வயசுலேயே தளர்ந்துட்டனே, 40 வயசுலேயே தளர்ந்துட்டனே, 35 தளர்ந்துட்டனே. ஆண்டவரே, ஒரு தடவை தூதனை அனுப்பி ஒரு டோஸ் தந்திருந்தா எஞ்சி உள்ள ஓட்டம் ஸ்ட்ராங்கா ஓடிடுவனே. அல்லேலூயா. இப்படிலாம் கேட்க கூடாதா? தப்பா நான் சொல்றது? கேட்கலாமா கேட்க கூடாதா? கேட்கலாமா கேட்க கூடாதான்னு சொல்றேன். கேட்கலாம்ல? அப்ப ஏன் கேட்கல? கேளுங்க, நல்லா கேளுங்க. எலியாவுக்கு ஒரு நாள் கொடுத்த ஆகாரம் டபுள் டோஸ் கொடுத்தார். எலியாவுக்கு டபுள் டோஸ் முதல்ல அடைய தண்ணியும் கொடுத்தா சாப்பிட்டுட்டு இருந்த மனுஷன் தூங்கிட்டார். சில நல்ல சத்துள்ள ஆகாரம் ஸ்ட்ராங் டோஸ் கொடுத்தா மக்களுக்கு என்ன வந்துடும்? அப்படியே தூங்கிடுவோம், அப்படியே தூங்கிடும், தூங்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஹெவி டோஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கேன். தூங்கிட்டார். அடுத்தது இன்னொரு டோஸ் கொடுத்தாச்சுன்னா எழும்பி போகிறார். 40 நாள் நான் ஸ்டாப். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, 40 நாட்கள் எலியாவுக்கு பலனை கொடுத்த ஆகாரம் நாம ஒரு தடவை புசித்தா அதை நம்ம என்றைக்கும் நடக்க பண்ணும். புதிய சிலைமில் எழுதப்பட்டிருக்குது, ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஓடுகுது, ஜீவநதி. ரெண்டு பக்கம் ஜீவ விருட்சங்கள் நிற்கிறது. ஒவ்வொரு மாதம் புது புது கனிகள் வருகிறது. அந்த கனிகளை புசிக்கலாம். அது இலைகளையும் சாப்பிட்லாமா? கீரை மாதிரி இருக்கும்னு நினைக்கேன். இலையும் சாப்பிட்லாமா? இந்த இலையை சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்குமா? வியாதியும் வராது, பலவீனமும் வராது, ஒருபோதும் மரணமும் வராது. அப்படிப்பட்ட ஜீவ விருட்சத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, அவ்வளோ பெரிய பாக்கியம். அந்த கர்த்தர் அந்த தூதர்களுடைய அப்பத்தை தூதர்கள் கையினால ஒரு டோஸ் நமக்கு ஒரு ஸ்ட்ரெங்க் கொடுத்துட்டார்னா நம்ம இன்னும் பலப்படலாம். இன்றைக்கு எல்லாரும் விசுவாசியுங்கள். நம்முடைய சரீரம் பலவீனமானது அல்ல. அல்லேலூயா. பாருங்க, நான் உங்களுக்கு முன்னால் நிற்கிறேன். உலக பிரகாரமா பார்த்தா எனக்கும் சரீரத்துக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டு. ஒன்னு ரெண்டு தான் தெரியும், பாக்கி உள்ளது தெரியாது நமக்கு. இருந்தாலும் இந்த சரீரத்தை கொண்டு எங்க ஓடினாலும் கர்த்தர் பலன் தர்றார். எந்த நேரம் எழும்பி பிரசங்கம் பண்ணாலும் கர்த்தர் பலன் தர்றார். அப்ப பலப்படுத்துகிற கர்த்தர் இருக்கும் பொழுது நம்ம இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். பாருங்க, போன வாரத்தில் எத்தனை யாத்திரை, தஞ்சாவூர் யாத்திரை, கோயம்புத்தூர் யாத்திரை, சென்னை யாத்திரை, அந்த யாத்திரை, இந்த எல்லாம் செல்ஃப் டிரைவிங் தான். ராத்திரியும் பகலும் ஒரே ஓட்டம் தான். போகிற இடத்துலலாம் பிரசங்கம் பண்ணணும், அடுத்த காரியத்தை பார்க்கணும், பிரச்சனையை தீர்க்கணும், பிரசங்கம் பண்ணணும், அதை செய்யணும், இதை செய்யணும், எல்லாம் பண்ணிட்டு வந்தாலும் உடம்பெல்லாம் வலி தான். அந்த வலியே நமக்கு பழகிருச்சு. அந்த அளவுக்கு கர்த்தர் பலப்படுத்துகிறார். கர்த்தரை நான் உயர்த்துகிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். அதனால நம்ம சரீரத்தை வச்சல்ல நம்ம ஓடுகிறது, சரீரத்தில் உள்ள பலனை வைத்தல்ல நம்ம வாழுகிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, அல்லேலூயா. இதை நாம பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு ஜெபத்திலே தருகிற அந்த ஆவிக்குரிய போஜனங்கள், ஆவியில் நிறைந்து அபிஷேகத்தை நிறைந்து ஜெபிக்கும் பொழுது எலியா சாப்பிட்டது மாதிரி நமக்கு தூதன் கொண்டு வந்து தருகிறான் பாருங்க ஆவியிலே. அது நமக்கு கிடைக்கும்போ அதுல ஒரு டோஸ் கிடைச்சிட்டுன்னா அது போதும் அடுத்த ஓட்டத்துக்கு. அல்லேலூயா. இப்படி பழகுங்கள். உங்களுக்கு பலவீனம் இருந்தால் ஆவியில் நிறைந்து சோத்திரம் பண்ண தொடங்குங்கள். பலவீனம் இருந்தால் கொஞ்ச நேரம் அபிஷேகத்துல நிறைந்து கர்த்தரை துதிக்க தொடங்குங்கள். அப்ப வரும் தூதர்களுடைய அடை தண்ணீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை பெற்றுக்கொண்டு அடுத்த கட்டம் ஓட வேண்டும். இப்படி நாம் ஓட கற்றுக்கொண்டால் என்றுமே பலவீனப்பட போகிறது இல்லை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் செய்ய நினைத்தது நம்மில் தடைபடாது. ஆமென். அவர் சிலருக்கு ரெஸ்ட் கொடுக்க நினைச்சாருன்னா கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்பார், அது வேற காரியம், அது அவரை பொறுத்தது இல்லையா. கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும்னா கொடுத்துருவார். எலியாவை ஓட பண்ணினவர் எலிசாவுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டார்.
எலிசாவுக்கு ஒரு வியாதியை கொடுத்து கொஞ்சம் ரெஸ்ட்ல இறப்பான்ட்டாரு. அவருக்கு என்ன செய்ய முடியும்? ரெஸ்ட்ல இருக்கிறாரு. ஆனா நாம் விசுவாசிக்கணும், நம்முடைய கர்த்தர் நம்மை பலப்படுத்துற, வீணா இந்த சாத்தான் கொண்டு வந்து போடுகிற பலவீனத்துக்கு நாம ஆளாக கூடாது. நம்ம மனதுல வரக்கூடிய இந்த பலவீனங்களுக்கு நாம ஆளாக கூடாது. கர்த்தர் நமக்கு ரெஸ்ட் தர்றது எப்படி? ரெஸ்ட் தரட்டும். ஒரு வியாதியை கொடுத்து ரெஸ்ட் தரவோ யோபுக்கு கொடுத்த மாதிரி கொடுத்துட்டாருன்னா அது அவருடைய சித்தம், அதை மீற யாராலும் முடியாது. எந்த ஜபத்துக்கும் அந்த வல்லமை இல்லை அதை உடைக்கிறதுக்கு. ஆனால் நாம் ஏன் வம்பாக சாகணும்? நாம் ஏன் வம்பாக பலவீனத்தை நாம் அனுபவித்து தெரிய வேண்டும்? கர்த்தருக்குள் பலனடைவோம். பிசிக்கல் ரெஸ்டரேஷன், சரீர பிரகாரமாக ஒரு திரும்பி எழும்புகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் தர்றார். கடைசியாக யோவான் சுவிசேஷம் 21:9-13 வாசி. அவர்கள் கரையிலே வந்திறங்கிற போது கரிநெருப்பு போட்டிருக்கிறதையும் அதின் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். பின்வாங்கி போன சீடர்கள் அவருடைய வாழ்க்கையிலே இப்ப பாருங்க என்ன வந்திருக்கிறது. அவர்கள் மிகவும் சோர்ந்து தளர்ந்து இனி மீன் பிடிக்க போவோம் என்று ஊழியத்தை விட்டுவிட்டு பேதுரு தலைமையிலே போய்விட்டார்கள். போய் மிகுந்த பிரயாசப்பட்டார்கள். பின்மாற்றம், ஸ்பிரிச்சுவல் டிகிரடேஷன், ஆவிக்குரிய வீழ்ச்சி. ஆவிக்குரிய வீழ்ச்சியிலே கிடக்கக்கூடிய பின்மாறி போன சீடர்கள், இவர்களை இயேசு கிறிஸ்து திபேரியா கடற்கரையிலே தேடி வந்திருக்கிறார். அப்பொழுது சம்பவத்தை நான் சுருக்கிக் கொள்ளுகிறேன். அவர்கள் ராமலுசு பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல. பிறகு கத்தர் சொன்னபடி செய்தார்கள். பெரிய மீன்கள், 153 பெரிய மீன்களை பிடித்தார்கள். எல்லாம் பிடித்து கொண்டு வரும் பொழுதே கரையில வந்து சேர்ந்தா இயேசு கிறிஸ்து சமையல் பண்ணி அப்பத்தையும் மீனையும் ரெடி பண்ணி வைத்திருக்கிறார். நீங்க நம்புகிறீங்களா? நான் இந்த வசனத்தை நம்புகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு எப்படியும் செய்ய தெரியும். இதே இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களையும் 2 மீன்கள் எடுத்து அப்படியே வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆசீர்வதித்து கொடுத்தார். ஒரு சமையலும் பண்ணலை, அது வாட்டுக்கு பெருகிட்டு இருந்துச்சு. அப்படி கொடுக்கவும் அவருக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ எப்படி கொடுக்குறாரு? கறி நெருப்பு போட்டிருக்கு, அதுக்கு மேலே ஆமாம் சுட சுட பொறிச்ச மீன் அப்போ ரெடியாக இருக்கு. பாவம் என் பிள்ளைகள் பின்மாறி தான் போனானுங்க, ஆனாலும் படாத கஷ்டப்பட்டு வர்றானுங்க. அவனை கொஞ்சம் பலப்படுத்தணும். மீனை தானே பிடிச்சிடுவான், பச்சை மீனை சாப்பிட முடியுமா? நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணி வைப்போம்னு சொல்லி கர்த்தர் அங்கே ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். ரெடி பண்ணி வைத்து விட்டு அவர்கள் வந்த உடனே கர்த்தர் எடுத்து விளம்பி கொடுக்குறார். பாருங்க, பந்தி பரிமாறுறது யார் இருப்போம்? இந்த வசனத்தெல்லாம் நாம் அப்படியே நம்புகிறேன். நான் சும்மா எழுதப்பட்டதல்ல. பின்மாறி போன பிள்ளைகளுக்கு ஊழியத்தை விட்டு வேண்டாம் என்று மீன் பிடிக்க போறேன் பழைய தொழிலை எடுத்தவனுக்கு, விட்ட வலையை திரும்ப கையில் எடுத்தவனுக்கு கர்த்தர் செய்கிற வேலையை பாருங்கள். அவனுக்காக சமையல் பண்ணி சுட சுட அப்பமும் மீனும் ரெடி பண்ணி வைத்து கொண்டு அவர்கள் வந்தவன அவர் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியமான தேவன். இந்த இயேசு கிறிஸ்துவோட அன்பை எப்படி தான் புரிந்து கொள்வது என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அப்படிப்பட்ட அன்பு. பின்மாற்றத்தில் கிடக்கிற, ஆவிக்குரிய ஜீவியத்தில் விழுந்து போய் கிடக்கிற, ஸ்பிரிச்சுவல் டிகிரடேஷன்ல கிடக்கிற ஒருவனை ஸ்பிரிச்சுவலா ரிஸ்டோர் பண்றதுக்கு, ஆவிக்குரிய விதத்தில் மறுபடியும் அவனை எழுப்பி நிறுத்துகிறதற்கு இயேசு கையாண்ட அழகிய முறையை கவனித்து பாருங்கள். அவர்கள் எழும்பிட்டார். பேதுரு அதுக்கு பிறகு பாருங்க எவ்வளவு தெம்பா எழும்பிட்டாரு. கேட்கிறார், நீ என்னில் அன்பா இருக்கிறாயா? அழுதுட்டான். ஆண்டவரே நான் என்ன சொல்ல முடியும், நீர் எல்லாம் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அன்பு. மறுபடியும் பேதுருவுக்கு இந்த சூழ்நிலையில இந்த ஆதி அன்பு அப்படியே அனல் மூட்டப்பட்டு எழும்பி விட்டது. அவன் ஓடினான் வெற்றியாக கடைசி வரை, அவனுடைய ஓட்டத்தை ஓடி முடித்தான். ஹல்லேலூயா. இடையில் வந்த வீழ்ச்சி தான், ஆனா அந்த வீழ்ச்சியிலே கர்த்தர் அவனை ஸ்பிரிச்சுவலாக ஸ்ட்ரெங்த் பண்ணி எழுப்பின பொழுது, ரிஸ்டோர் பண்ணின பொழுது, அவன் கடைசி வரை ஆவிக்குரிய ஜீவியத்தில் வெற்றியாய் ஓடுவதற்கு அது ஏதுவாக இருந்தது. இன்றைக்கு ஒருவேளை உங்களில் யாராகிலும் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய நிலையில் வீழ்ச்சி அடைந்து தாவீதை போல, ஐயோ நான் வாஞ்சித்து கொண்டிருக்கிறேன், கதறி கொண்டிருக்கிறேன், ஆனால் முன்னேதான் நல்ல அனுபவம் இருந்தது, இப்பொழுது ஒன்றுமில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் சொன்னா, உங்களுக்கு தேவை இயேசுவின் அன்பு. உங்களை தேடி வருகிற இயேசுவுக்கு இடம் கொடுங்கள், இடம் கொடுங்கள். அவர் சொல்லுகிறதை கேளுங்கள். அவர் உங்களுக்காக எல்லாம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அருமையான ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் சீஷர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அவர் பங்கிட்டு கொடுத்த பொழுது அது அற்புத அப்பம், பிரெட் ஆஃப் மிராக்கிள். இன்னொரு முறை அப்பத்தை பிடித்து கொடுத்தார். பாருங்க, எல்லாரும் பந்தி பஸ்கா விருந்து இருக்கும் போது அவருடைய பிளேட்ல இருக்கிற அப்பத்தை எடுத்து பிட்டு, இது என்னுடைய சரீரம், புசியுங்கள் சொன்னார். அது ஜீவ அப்பமாகிய தன்னையே அவர் கொடுத்தது. பிரெட் ஆஃப் லைஃப்,
இங்கே அவர் கொடுக்கிற அப்பத்தை பாருங்கள், தணலிலே சுடப்பட்ட அழகான தந்தூரி ரொட்டி அண்ட் சூப்பர் ஃபிஷ் எல்லாம் அழகாக ரெடி பண்ணி வச்சு ஆண்டவர் கொடுக்குறாரு பாருங்க. இதுக்கு பேரு பிரெட் ஆஃப் ரெஸ்டரேஷன், திரும்ப எழுப்புகிற அப்பம், கட்டி எழுப்புகிற, பின்மாற்றக்காரனை தூக்கி எழுப்புகிற அழகான அப்பம். அல்லேலூயா, கர்த்தர் நமக்கு இதை தருகிறார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பார்ப்போமா? இன்றைக்கு சமுதாய நிலையிலே நான் விழுந்து கிடக்கிறேன், தோற்று கிடக்கிறேன், வெட்கத்துக்கு எதுவாக இருக்கிறேன் என்றால் கர்த்தர் உங்களை மறுபடியும் ரெஸ்டோர் பண்ண வல்லவராக இருக்கிறார். சரீரத்தில் வேதனையோடு, பாடுகளோடு, கஷ்டத்தோடு, வியாதிகளோடு வந்திருக்கிறீர்கள் என்றால் பயப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் எலியாவின் சரீரத்துக்கு பலன் கொடுத்தவர், உங்களுக்கும் பலன் தர வல்லவராக இருக்கிறார். எசேக்கியாவுக்கு நாட்களை நீட்டி கொடுத்தவர், உங்களுக்கும் வருஷங்களை நீட்டி கொடுக்க வல்லவர் இருக்கிறார். ஆவிக்குரிய ஜீவியத்திலே இன்றைக்கு தோல்வியோடு கூட தாவீது அழுதது போல, கதர்ந்தது போல இன்றைக்கு எத்தனை பேர் இருக்கின்றீர்களோ, கவலைப்படாதிருங்கள், ஆனால் கர்த்தருக்கு காத்திருங்கள். கர்த்தர் மறுபடியும் உங்களை எழுப்புவார். பேதுருவை தேடி வந்தது போல இயேசு இந்த சபையிலே தேடி வந்திருக்கிறார். இந்த பிரசங்கம் ஒரு தேடுதல் பிரசங்கம், உங்களை மறுபடியும் ஆவிக்குரிய ஜீவியத்திலே கட்டி எழுப்புவதற்காக, அனல் மூட்டுவதற்காக தன்னையே ஜீவாப்பமாய் தந்தவர், அற்புத அப்பத்தை தந்தவர், ஜீவப்பத்தை தந்தவர் இந்த ரெஸ்டரேஷன் பிரெட்டையும் இன்றைக்கு நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். இந்த அப்பத்தை கை நீட்டி வாங்கி புசியுங்கள், கர்த்தரா இயேசுவின் கரத்திலே வாங்கி புசியுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆம் ஆண்டவரே, உம்மில் அன்பு கூறுகிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மையே என் உள்ளத்திலே நான் ஜீவப்பமாக புசித்துக் கொள்ளுகிறேன், மறுபடியும் ஒரு புதுபலனை எனக்கு தாரும் என்று கேளுங்கள். அவருடைய வார்த்தையாகிய விருந்து, அவரையே நமக்கு ஜீவப்பமாய் தருகிற அழகிய விருந்து, எழுத்தின்படி ஒரு திருவிருந்தையும் மாதம் ஒரு முறை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். இதுக்காக ஆயத்தப்படுவோம். இந்த இயேசுவை புசிப்போம், ஜீவ அப்பத்தை புசிப்போம், மறைவான மன்னாவை புசிப்போம். தூதர்களின் அப்பத்தை கர்த்தர் நமக்கு தருவார். தூதர்கள் கையிலே விசேஷித்த பலப்படுத்தும் ஆகாரத்தை நமக்கு தந்து அனுப்புவார். அந்த விசுவாசத்தோடு, எதிர்பார்ப்போடு ஒவ்வொருவரும் காணப்படுவோம். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஆமேன், ஆமேன், ஆமேன். எங்கள் அருமை பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கண்ணீராகி அப்பத்தை புசிக்கிறவர்களுக்கு தூதர்களின் அப்பத்தை கொடுத்து கனம் பண்ணுகிற தேவனே, எங்களுடைய சமூக வாழ்க்கையிலே, சரீர வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய ஜீவியத்திலே கீழ் நோக்கி போகும் பொழுது, சோர்ந்து தளர்ந்து மங்கி இருக்கிற வேளையிலே, உடைந்து போன வேளைகளிலே கண்ணீரின் அப்பத்தை புசித்து வேதனையோடு இருக்கிறோம். அந்த நேரங்களிலே அதை கண்ணோக்கி பார்த்து தூதர்களின் அப்பத்தை எங்களுக்கு தந்து, தூதர்கள் கையில் ஆகாரத்தை அனுப்பி, ஆமீன், உமது கரத்தினாலேயே எங்களுக்கு ஆகாரங்களை தந்து எங்களை பலப்படுத்தி ஆவிக்குரிய ஜீவியத்திலும் சரீர பிரகாரமாகவும் கர்த்தாவே இந்த சமுதாயத்திலும் எங்களை மேன்மையான சாட்சிகளாய் நிறுத்த நீர் வல்லவராயிருக்கிறீர். இந்த வசனங்கள் எங்களுக்குள் ஒரு அப்பமாக, மறைவான மன்னாவாக இது உள்ளே சென்று ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். பலப்படுத்தும் ஆசீர்வதியும், ஒரு ரெஸ்டோர் பண்ணப்பட்டவர்களாய் எழும்பி பிரகாசிக்கும்படி உதவி செய்யும். வருஷங்களின் நடுவிலே உமது கிருபையை உயிர்ப்பிக்கிற தேவனே, திரும்ப நினைத்தருளுகிற தேவனே, எங்களை நினைத்தருளும், உயிர்ப்பியும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். அன்பின் ஆண்டவரே, வருகின்ற நாட்கள் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் சமாதானமும் மகிழ்ச்சியும், ரெஸ்டோர் பண்ணப்படுகிற அனுபவங்களும் நிறைந்ததாக இருக்கட்டும் தகப்பனே. இரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளுங்க. சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.